அது கேள்வி வருதுல. இப்ப சலாத்து சொல்லுவோம், தொழுது கொண்டிருக்கும் போது சலாமும் சொல்லக்கூடாது, பதில் சலாமும் சொல்லக்கூடாது. ஏங்க சலாம் ஒரு ஆள் பார்த்து பேசுறதுல அஸ்ஸலாம் அலைக்கும் தான் அர்த்தம். உங்களுக்கு அதான் சலாம் தான், அவரை பார்த்து தான் பேசுறாரு. அலைக்கும் அஸ்ஸலாம் தான் அதே அர்த்தம் தான், அவரை பார்த்து பேசுறாரு. தொழுகைங்கிறது அல்லாஹ்வோடு பேசுறது. அதனாலதான் புதுக்க நடந்து போவாதீங்கன்னு அப்படியே நான் சொல்லதான் அர்த்தம் சொல்றாங்க. அல் முசல்லி முனாஜி ரப்பஹு தஆலா, தொழுபவர் தன்னை படைத்த இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால் நடந்து போவாதீங்க. அப்படி குறுக்கே நடந்து சென்றால் என்ன குற்றம் தண்டனை என்பதை ஒரு விளங்கிக்கிட்டால் 40 வருடங்கள் ஆனாலும் காத்திருப்பார், குறுக்கே நடந்து போக மாட்டார். அப்படியே நான் சொல்லலாம். ஏன்னா குறுக்க நடந்து போனால் அவ்வளவு பெரிய பாவம். என்னன்னு தெரிஞ்சிச்சு, 40 வருஷம் அளவு பார்த்துட்டே இருப்பார், அப்படி தொழில் முடிக்கட்டும், அப்பதான் போகணும்னு. அன்னைக்கு சர்வசாதாரணமா குறுக்க நடந்து போறாங்க. அந்த இதெல்லாம் போயிட்டு போச்சு போச்சு, எல்லாம் முன்னோர்களால போச்சுங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். கண்ணாடி கீழே கழட்டி வச்சுட்டு தூங்க முடியலங்க, இந்த தூக்க போய் மீதி வந்து உழைச்சி போயிருக்காங்க. இப்படி இருக்குது கதை. அவரை கூட்டி ஏற்கப்பட அவசரமா போறீங்கன்னா புதுசெருப்பு வாங்கிருக்க வெளியே கடந்து வேகமா போறேங்கிற புதுசெருப்பு வாங்கணும்னா வெளியே செருப்பு போட்டு பஜாஸ் நிம்மதியா தூங்க முடியலையே. செருப்பு திருடர்கள் செருப்பை மட்டும் திருடவில்லை, தொழுகையாளிகளுடைய தொழுகையும் சேர்த்துத்தான் திருடுகிறார்கள். அதற்குண்டான விளைவையும் மறுமையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த திருடர்கள் இருக்க போய் தானே அவங்க தொழுகையெல்லாம் போச்சு. எப்பெல்லாம் சீக்கிரம் ஒன்று போறாரு, ஒரு சலாம் கொடுத்தோடனே ரெண்டாம் சலாமும் வாசல் அளிக்கிறாரு. அந்த அளவுக்குங்க நம்ம சமூகம் சொல்றது வெக்கமா இருக்குது. ஏங்க தொழுகை தவறிலிருந்து தடுக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், தொழுகை அலுவலுக்கு தக்க காரியத்திலிருந்து மனிதனை தடுத்து விடும் அல்லாஹ் சொல்றான். இவர் தொழுதுட்டு போன உடனே அலுவலுக்கத்தை காரியத்தை முதலாவது செய்யறாரு, ஃபர்ஸ்ட் திருடு, அப்புறம் மற்ற காரியமா. அப்ப அண்ணா சொன்னது என்னாச்சு, தொழுகை தடுக்குமே, இவர் தொழுதுட்டு தவறு தப்பையில பண்றாரு. அப்போ ஒரு ஆள் கேட்டார், அதுக்கு இன்னும் பதில் சொன்னாரு, தொழுகையாளிகள் திருட மாட்டார்கள், திருடன் தொழ வந்திருக்கலாம் அப்படின்னா. திருட்டவன் வந்திருக்கிறான் தொழுவதற்கு, தொழுகைக்காக செய்வான். அது இருக்கட்டே. இப்போ குறுக்கே நடந்து போக கூடாதுனாங்க, அல்லாவோடு பேசிக் கொண்டிருக்கிறான் தொழக்கூடியவன். அது உரையாடலுக்கு இடத்துல எப்போ கொடுக்க போற சதவாசன் கேட்கிறாங்க. இப்போ அல்லாவோடு பேசுகிற அந்த தொழுகையில மனிதர்களோடு பேசக்கூடாது, அதான் சலாம் கேட்கக்கூடாது, பயசாக கூடாது, அதெல்லாம் பேசுவது தான் உங்களுக்கு அல்லா சாதி உண்டாகும். அவரோட பேசுறது சொல்லாதீங்க சரிங்க. ஒரு நாள் தொழுதுக்கிறாரு, தும்மிட்டாரு, ஹச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா, அது சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டாரு, நம்ம இரஹமுக்கெல்லாம் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. என்னங்க அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லலாங்கிறீங்க, அது இரஹமுக்கெல்லாம் மட்டும் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க, நீங்க கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஏன் தெரியுமா சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் புகழ்றது தானே, அதுக்கு அடுத்து என்ன, எல்லா போலும் அல்லாஹ் இருக்கு, தொழுகையே அல்லாஹ் புகழ்றது தான், ஏன் அதோட தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறீங்க, எல்லா போலும் அல்லாஹ்ங்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இரஹமும் கண்ணான என்ன இருக்கும், உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, மனிதன்கிட்ட பேசுறீங்க, தொழுக அல்லாஹ்வோட பேசுறது, இப்ப மனிதன்கிட்ட பேசுறீங்க, அதனாலதான் இரஹமும் கண்ணான சொல்லக்கூடாது. இப்போ பாயிண்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கோம், கொட்டாக தொழுகிட்டு அவரு கிராம நஷ்டம் சொல்லலாமா, சொல்லலாம். ஏன் துவா தானே, யாரோட பேசுறது கிடையாது, சேத்தாவோட இளைஞரை மட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறது அது அர்த்தம். துவா தான், தொழுகையே துவா தான், தொழுகை எழுந்த துவா செய்வீங்க, பிரச்சனை இல்லை. சரி, இரஹமுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த சட்டத்தில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுகிறார்கள், அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் சொல்லுகிறோம். அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று அத்தையாத்திலே அமர்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நாம் சலாம் சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் தொழுகையை கொள்ளாது. இப்போ நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் வருதா, நம்மள ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, தொழுதுகிட்ட சலாம் அழைக்க சொன்னோம், தொழுது கூடாம பேரு அண்டா பேச மட்டும் மனிதர்கிட்ட பேசுறாரு, தொழுது கூடாது. ஆனால் அந்த வீர் நாம் செல்ல பாடு செல்லும் அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருந்தால் ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலன்னு வச்சுக்கிறோங்க, அவருடைய தொழுகையும் கூடாது. பார்த்தீங்களா, சரதாசன் அவர்கள் நாம ஒண்ணு, நீங்க என்ன சர்வசாரம் ஒன்று ஒண்ணுங்கிறாங்க, அதான் சொல்லி கொடுத்தான். அல்ல சொன்னா என்ன கருத்து சொன்னாலும் பார்க்கணும், எழுத வச்சு முடிவு பண்ண முடியுமா? ஒரு திருட ஒரு கடைக்கு திருட போனான், ஜவுளி கடை, அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும். பல தடவை போனாங்க,
திருடுற இத்தனை தடவை திருடா சரி, ஒரே கடையிலே தான் போய் திருடணுமா? ஏன் அப்படி செஞ்சேன் நீ? அது அவன் சொன்னா, எஜமா முதல் தடவை அந்த கடைக்கு போனேன், இருக்க ஜாமான் எடுத்து வெளியே வந்தேன், வாசல்ல எழுதிருச்சு நன்றி மீண்டும் வருக. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அந்த கடைக்கு போனேன் அப்படின்னு. நன்றி மீண்டும் வருகன்னு எழுதப்பட்டது உண்மை. இவருக்கு எழுதி வச்சாங்க, வந்து திருப்பி கொஞ்சம் வச்சாங்க. ஆனா எழுதி வச்சது வாடிக்கையாளர்களுக்கு வந்து வந்து வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம். இவன் அவனுக்கு எழுதி வச்சான்னு சொல்லி வந்து வந்து திருப்பி போயிருக்கான். குர்ஆனில் இருப்பது உண்மை. நான் உங்களை போல மனிதன் என்று சொல்லுங்கள் என்று. அதனால நம்மளும் சதாசனம் பார்த்து நீங்க எல்லாம் மாறலாம் சொல்லுங்களாமா? எந்த அடிப்படையில் இறைவன் சொன்னா என்பதை பார்க்கணும். எழுதியிருப்பது எழுதியிருக்கின்றன. இப்படித்தான் சிலர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புரியாமல் இருக்கிறார். அதே போல இன்னொரு சட்டம் தெரியுமா? இப்ப தொழுகையில ஜமாத் நடக்கும் போதுங்க, யார் இமாமா இருக்கிறது? இருப்பவர்களில் சிறந்தவர் இமாமா நிக்கணும். நம்ம என்ன சொல்றதான்னு சொல்லிட்டாங்க, இருக்கிற இடத்தில் யாரும் இமாமத்து செய்ய முடியாது. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டது.
இடையிலே வந்தாலும் அவர்கள் தான் இமாம். அவர்கள் இருக்கிற இடத்துல இமாமத்தை செய்ய முடியாதுங்கிறதுனால தானே அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னாலே அவங்களுக்கு ஜனாசா தொழுகை ஜமாஅத்தாக நடக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அப்படியே நாம் சதாசம் ஒப்பாத்தான பிறகு எல்லாம் தனித்தனியா தொழுதுட்டு போனாங்க. இப்ப நமக்கு எல்லாம் நடக்குதுல்ல, ஜனாசா வச்சு இமாமம் தொழுக நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கல. அப்படியே நாம் சதாசா அரசு அவங்களுக்கு நடத்த முடியாது. ஏன் நீங்க ஜனாதா நடத்துறதா இருந்தா நபீலாம் சரதாசனம் அவங்களுக்கு புனித உடல் அங்க வைக்கணும், அங்கதான் யாராவது ஒரு ஒரு இமாமா இருக்கணும். நபீலாம் சரதா அலிசனம் அவங்க இருக்கிற இடத்துல யார் இமாமா இருக்கிறது? அவர்கள் இருக்கின்ற போது எந்த சட்டமும் மறைந்த பின்னரும் அந்த சட்டம் தான். ஆகவேதான் ஜமாத்தாக தொழுகை நடக்கிற ஜனதா தொழுகை. நபீலாம் சரதா அலிசனம் அவர்களை எந்த அளவிற்கு நம்மை விட்டு வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் இறைவன்? ஒன்றா இரண்டா? அப்படி இருக்கும்பொழுது நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி சொன்னா என்ன கருத்து இருக்கு? நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை வச்சிருக்க நாம் போய் போன மனிதர்கள் சொல்ல சொன்னாங்க, நமக்கு ரெண்டு கண்கள், அவங்களுக்கு ரெண்டு கண்கள், நம்மளை மாதிரி அவ்வளவுதான், நமக்கு ரெண்டு கைகள், அவர்களுக்கு ரெண்டு கைகள், அவ்வளவுதான், அதில் தான் நம்மளை மாதிரி. ஆனால் இரண்டு கண்கள் இருந்தாலும் அந்த கண்களுடைய தரமும் ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் அது வேறு, நம் கண்கள் வேறு. அது புரிய நமக்கெல்லாம் பாது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தாங்க போவேன், அதுவும் கூட இடையில ஒரு சுவர் இருந்து வச்சுக்கிறேங்க அது வந்து போகாது, ஒரு திரை இருந்து வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து நம்ம பார்வையும் போகாது. ஆனால் நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையை எந்த திரையும் தடுக்காது, எந்த சுவரும் தடுக்காது. அப்படி போவோம் அவருடைய பார்வை பின்னாலே வச்சுக்கிறேங்க. பின்னால் பின்னால் யாராவது இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியாது, திரும்பி பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவே தேவையில்லை, பின்னால் யார் இருக்கிறார் என்ன செய்கிறார் என்பதெல்லாம் புரியும். அதனாலதான் நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் நடத்தும் போது சொல்றாங்க, அப்பையும் ருக்கும் அருமை தோழர்களே உங்க ருக்குவ சரியா செய்யுங்க, உங்க சஜிதாவை சரியா செய்யுங்க, நான் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறேன், பின்னால எப்படி வேணுமானாலும் பண்ணிக்கிறான் என்று மட்டும் நினைக்காதீங்க. வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், இன்னில அராக்கும் ஹல்பி கமா அராக்கும் அமாமி, எனக்கு முன்னால நீங்க இருந்தா இப்படி உங்களை பார்க்கிறேன், அப்படித்தான் எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தால் உங்களை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். ஒரு ஆள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தெரியும் நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியாதனால தான் இனிப்பு இனிப்பா பேசி பேசி என்னை கெட்டு போயிட்டாங்கிற எத்தனை பேர் வாங்கி நிற்க பேசுனாங்க, எவருந்துட்டாங்க அவன் பேச்சு நம்பி ஏமாந்துட்டாங்க. எத்தனை பேர் நம்ம சொல்றோம், ஏன் அவன் வார்த்தை தான் அழகு போல கல்குல என்ன தெரியாது. ஆனால் நபீலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பார்வை சக்தி மிக்கதாக இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஊடுருவி செல்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறது அவருடைய கண்களில் பார்வை. எந்த அளவுக்கு சல்லல்லாஹு சொல்றாங்க, அருமை தோழர்களே லா யஃபா அலைய ருக்குவுக்கும் வலா குசூவுக்கும், நீங்கள் ருக்கு எப்படி செய்யுங்க தெளிவா எனக்கு தெரியும், உங்களை பயபக்தி எப்படி இருக்கிறது தெளிவாக எனக்கு தெரியும். புகாரிலே பதிவு செய்யப்பட்டாதீர். ருக்குங்கிறது பெரிய விஷயம், பின்னால் நடக்குது நமக்கெல்லாம் தெரியாது, திரும்பி பார்த்தா தெரியும், அது பெரிய விஷயம். அதாவது வெளிப்படையிலே அசைகின்ற ஒரு செயல். உங்களை பயபக்தி குசூன்னா கண்கூட நினைக்கிறதுங்க, பயபக்தி உங்கள் பயபக்தி எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அதையும் நான் கண்டுபிடிப்பேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களும் நாமும் ஒன்றா அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இந்த அதிதர் என்ன செய்யறது, எல்லாம் புகாரில் தானே இருக்கிறது. நம்முடைய பார் குறிப்பிட்ட தொலைவுக்கு போகமே நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்துகிட்டு முகத்தாங்கிற இடத்துல நடைபெறுகிற யுத்தத்தை துல்லியமா அறிவிக்கிறாங்க. முகத்தாங்கிறது சிரியா நாடு, அரபியில ஷாம் வாங்க, இன்னைக்கு சிரியா நாடு பிரச்சனைக்குரிய நாடு, அங்க நடந்துகிட்டு இருக்கு நடக்குது. இங்க
முடியும் தானே, முடியும். அப்ப சரதாசன் அவர்கள் அறிந்ததற்கும் இப்ப நான் உட்கார்ந்து கொண்டு டிவியில பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இப்ப நம்ம டிவியில பாக்கணும்னு வச்சுக்கிறோங்க, டிவி பற்றி ரிப்பேர் ஆகாம இருந்தாலும் அது ரிப்பேர் ஆகிட்டு எப்படி பாப்பீங்க? சரி, அது ரிப்பேர் ஆகல, நல்லா தான் இருக்குது. கரண்ட் வேணும்ல, கரண்ட் இல்லைடா. சரி, கரண்டே இருக்குது. சில சமயங்கள்ல நோ சிக்னல் வரும், எல்லாம் இருக்கு, பார்க்க முடியாது, நோ சிக்னல். இது குறைபாடு உடையது. விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இதெல்லாம் வித்தியாசம். விஞ்ஞானம் வளர்ச்சி 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 போவோம், குறைபாடு. ஆனால் விஞ்ஞானம் இருக்கிறது குறைபாடு இல்லாதது. எனவே நாம் சங்கராசம் அவங்களுக்கு தெரியும், அது அற்புதம் மாஜிசா. அது பிறகு இப்ப சங்கராசம் எப்படி பார்த்தாங்க? இப்ப அப்படி உங்களை சங்கராசம் மூலம் பார்த்து சொல்லிக்கிறா. நீங்க சங்கராசம் மேல மதிக்கிறோம், மகப்பத்து வைக்கிறோம்னா எப்படி? அவங்கள நம்ம உயிர் மேல மதிக்கிறோம், அதான் மகப்பத்து. சும்மா மகப்பத்து ஒன்றும் சொல்றதல்ல. இன்னைக்கு மகப்பத்துனாலே என்னன்னு சரியா புரியாம கூட இருக்கிறாங்கல்ல. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உலக மேப், வேர்டு மேப்பை வச்சு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு பையனை கூப்பிட்டாரு, வாடாண்டு. அவன் பேர் கமல் பாஜா. கமல் பாஜா வாடாண்டாரு, வந்தான். அந்த மேப்பை காமிச்சு இங்க அமெரிக்கா எங்கடா இருக்கு கண்டுபிடுறான்டாரு. அங்கே வந்து இதுதான் சார் அமெரிக்காவில் ஒரு இடத்த காட்டணும், கரெக்டா தான் வேணும். சரி, போய் பாருறான்டாரு. அடுத்து இன்னொரு மாணவன் எழுந்திருக்காண்டாரு. அவன் கேட்டாரு, அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? வரலாற்று ரீதியெல்லாம் கேள்வி ஒன்று வச்சாரு. அவன் அவசரமா சொன்னான், கமல் பாஷா அப்படின்ட்டான். கமல் பாஷா அவன் சொல்லிட்டு போனான், அதை சொல்லி விட்டான். கமல் பாஷா அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. இன்னொரு மாணவனை கூப்பிட்டாரு, வாடா இங்க இலங்கை எங்கடா இருக்கு கண்டுபிடா அப்படின்னு. அவன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆட ஆரம்பிச்சிருந்தான். ஏண்ட அழுகுற, என் உயிரே போனாலும் என் தாய்த்து நாட்டை கண்டு கொடுக்க மாட்டேன். மகப்பத்து எப்படி புரியலாம் பாருங்க. இன்னைக்கு சிலவர் அப்படிதான், மகப்பத்து 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 சிலதெல்லாம் பண்ணாரு. என்ன மகப்பத்து இது? அவ்வளோ புருவான்னு சொல்றான். அன் நபி அவ்வளோ அவர் மோமினியை நாம் என் அவங்க செய்யணும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மதிக்கணுங்க, உயிரை விட மேல மதிக்கணும். அப்படி அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன நம்மள மாதிரி அவங்க குர்ஆன் வசனத்துக்கே மாற்றம் ஆகி போச்சே. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றல் என்று பார்க்க பண்ணவர் இங்கிருந்து கொண்டே சொன்னாங்க, அருமை தோழர்களே, நான் இருக்கும் இந்த இடத்திலிருந்து, நான் நிற்கும் இந்த இடத்திலிருந்து விண்ணில் உள்ள ஹவுமல் கௌசரை பார்க்கிறேன் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய பார்வை விண்ணையும் கடந்து செல்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சமயத்தில் அருமை தோழர்களோடு போறாங்க, ரெண்டு கபரு, ரெண்டு கபரை பார்த்தோன்னே நபி நாம் சரதாசன் சொன்னாங்க, அருமை தோழர்களே இந்த ரெண்டு கபருக்குள்ள இருக்கிறவங்க வேதனை செய்யப்படுறாங்க. காரணத்தையும் சொன்னாங்க. ரெண்டு பேர்ல ஒராளு மக்களுக்கு மதியில் கோல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இன்னொரு சிறுநீர் கழித்தால் அதன் மரபுகளை சட்டங்களை பேணாமல் இருந்தாரு. பிறகு சொன்னாங்க, ஒரு பேரு தொண்டு மட்டை கொண்டு வாங்க, கொண்டு வரப்பட்டது, ரெண்டாக உடைச்சாங்க, ரெண்டு கபரிலும் மூன்றினார்கள். நபிகள் நாம் சங்கராசன் சொன்னாங்க, இந்த மட்டைகள் ஈரமாக இருக்கிற வரைக்கும் இந்த இரண்டு கபருக்குள்ளே இருப்பவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது. புகார்கள் சொல்லி செய்யப்பட்டாது. அதனாலதான் கபருக்கு மேல நம்மளோட அடக்கம் செஞ்ச பிறகு சில செடிகளை ஊட்டுகிறோம் அல்லவா, பூக்களை போட்டுக்கிறோம் அல்லவா, அதெல்லாம் சுண்ணத்து. ஏன் சிலதாரி சொன்ன மட்டை வைக்கிறாங்கல்ல, அந்த மட்டையுடைய தஸ்மியின் அடிப்படையில உள்ளே இருப்பவருடைய வேதனை குறைக்கப்படுது. அதனாலதான் நாம கபர் அடக்கம் செஞ்சுட்டு அந்த காரியத்தை செய்யறோம், அந்த சுண்ணத்தின் அடிப்படையில. இப்ப நீங்க கேட்கலாம், சரி தப்பு பண்ணியிருந்தா வேதனை குறைக்கப்படுது, வழிமாறுடைய கபருக்கு மேலே போ போடுறாங்க, ஏன் அவங்க எல்லாம் பாவங்கள் இல்லாதவங்க, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க தானே வழிமார்கள், ஏன் அங்க போடுறோம் அப்படின்னு கேட்டா, அந்த மட்டையினுடைய தஸ்பீஹி, பூக்களுடைய தஸ்பீஹி, செடியினுடைய தஸ்பீஹி ரெண்டு வகையான பலனை கொடுக்கும். பாவம் செஞ்சவங்களா இருந்தா பாவங்கள் குறைக்கப்படும், பாவங்களாம் மன்னிக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்களுடைய தர்ஜாக்கள் கூட்டப்படும், அவ்வளவுதான். இப்ப நம்ம நாம் சிறந்தாங்க சிறந்தவங்களும் ஈசாதம் பண்ண சேரும்ல, ஏன் அது போய் தான் அவங்களுக்கு உயர்த்தனமா இல்லை, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமே கிடையாது. அவங்களுடைய தர்ஜா இன்னும் அதிகமாக வேண்டும் கிடையாது. அதே போலதான் வழிமாறுகளுக்கு போடுறது, அந்த தஸ்மி பறக்கத்தால் அவருடைய தனஜாக்கள் படித்தனங்கள் உயர்த்தப்படும், சாமானியர்கள் இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் குறைக்கப்படும். சரிங்க, நபீன் நாம் சல்லதாசன் சொல்றாங்க பாருங்க, மூன்று விஷயங்களை அறிவிக்கிறாங்க நபீன் நாம் சல்லதாசன். அவர்கள் நம்மை போன்றவர்கள் இரண்டு பேர் சொல்றாங்க, ஆனா நமக்கு நடந்தது என்ன தெரியாது, நடப்பது என்ன தெரியாது, நடக்க போவது என்ன தெரியாது. ஆனா நபீன் நாம் சல்லதாசன் அவர்களுக்கு மூன்றும் தெரியும், நடந்ததும் தெரியும், நடப்பதும் தெரியும், நடக்க பெரிய ஆதரவு தேவையில்லை. இந்த ஒரு அதிர்ந்து பாருங்க வர்றாங்க, நவீனம் சொல்லலாம்.
மண்ணையும் தாண்டி செல்கிறது அவருடைய பார்வை. நமக்கு மண்ணுக்குள்ள எனக்கு தெரியாது, அவருடைய பார்வை மண்ணையும் தாண்டி செல்கிறது. அப்போது நடக்கிறது சொல்றாங்க. அப்போ அந்த ஏன் அந்த தண்டனை அவங்களுக்கு காரணத்தை சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆளு போல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததை இப்ப சொன்னாங்க. நம்பி நாம் சலதாசனம் அவர் வாழ்க்கையில இருந்தா சலதாசனம் கூட என்று பார்த்தாங்க. இந்த வெளிக்கூட வெளிக்கூடத்தில் இருந்துக்கிட்டு மக்களை பார்வைக்கு அவரு கூட வாழ்ந்தாங்களா சலதாசனம் கூட இல்லை ஆனால் தெரியும் யார் என்ன செய்யறாங்க. அது போல இன்னும் ஒரு சிறுநீர் கடித்தால் சரியாக அந்த சட்டத்தை பேச மாட்டால். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்தது இப்ப சொல்றாங்க. என்ன நடந்தது என்பதும் தெரியும், நடக்க போவதும் தெரியும். இந்த மட்டை ஈரமாக இருக்கிற வரைக்கும் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்ற இனிமேல் நடக்க போவதையும் சொல்லி காட்டுகிறார்கள். கண்மணி நான் சொல்லலாம் அவங்களை பார்த்தா சொல்லிங்க அவங்க நம்ம மாறி நம்மள மாறிட்டு தான் சொல்லி ஏமாந்து சொல்லிதான் உங்களுக்கு மத்தியில சப்தமா இறைந்து பேசுவீங்கள அந்த மாதிரி நபியே நாம் சல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னால சப்தமிட்டு பேசுறாங்க. மீறி பேசுறீங்கன்னா என்ன வந்து தெரியுமா, அந்த அபத்த அவமானிக்கும் உங்கள் வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போடு அல்லா சொல்றாங்க. ஏன் நபிய அவமரியாதை செய்தா ஈமானுக்கு ஆபத்து, ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டா செய்த வணக்கம் எல்லாம் போச்சு அல்லா சொல்றான். பெரிய வணக்கம் செஞ்சிருக்கோம் வருவாங்க, முட்டை முட்டையா கட்டி வச்சிருக்கேன் வணக்கம்னு இறைவன் சொல்றான். நான் பறைக்கப்பட்ட புழுது போல ஆக்கி விடுவேன் அப்படின்னு என்ன மஹபத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வணக்கம் பரத்தப்பட்ட புழுதி அல்லாஹ் குர்ஆனில் இருக்கானா. அதனால நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமா கண்ணியமா நடங்க, மரியாதை நடங்க. அவங்க சபையில இருந்தா மெதுவா பேசுங்க, சத்தம் போட்டு பேசுறீங்களாக்கா அது அவன் மரியாதை. அதை செஞ்ச வணக்கம் எல்லாம் போயிடும் குர்ஆனில் தான் தெரியுதா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்தணும்ன்றது நம்மள மாதிரியா அண்ணா என்ன சொல்றான். உங்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வது போல அங்க பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம், நீங்க வேற அங்க வேற அர்த்தம், எவ்வளவு வித்தியாசப்படுத்துற பாருங்க. அதே போல பயிலக்கும் அவர்களை நீங்கள் கூப்பிடக்கூடாது. பாதிக்கும் பாவம் உங்களுக்கு மத்தியில கூப்பிடுங்க அப்படி கூப்பிடாதீங்க. நம்மளா எப்படி கூப்பிடுவோம், அப்துல் கார் பயன்டா பொருள்பா இங்க வாங்க அப்படிங்கிறோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்துல் ஜப்பார் பயன்டா அப்துல் ஜப்பார்பா இங்க வாங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம். அவர்களை அவங்க மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்கல்ல தந்தையாரேன்னு கூப்பிட்டுக்கலாம் தானே, கூப்பிடுங்க எனது அருமை தந்தையார் அவர்களே கூப்பிடுறாங்க யார் ரசூலுல்லாஹ் என்று தான் கூப்பிட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார் கூப்பிட்டுக்கலாம்ல, யாப்பனே அந்த மகனேன்னு கூப்பிட்டுக்கலாம்ல, கூப்பிடல அவங்களே யார் ரசூலுல்லாஹ் தான் அழைச்சாங்க. ஏன் அண்ணாவுடைய கட்டளை அது, உங்களுக்கு மத்தியில உறவு முறை சொல்லி கூப்பிடுங்க அப்படி என் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடாதீங்க அல்லாஹ் சொல்லிட்டான். பாத்தீங்களா எப்படி சொல்றான், உங்களுக்கு மத்தியில் அழைப்பது போல ஏன் ரசூல் அழைக்காதீங்க அப்ப நீங்க வேற உங்க வேற எவ்வளவு தெளிவா இருக்குது. அப்ப இந்த வசனத்தை நான் பார்க்கல அண்ணா சொல்லி கொடுத்தான், அண்ணா அங்க மட்டும் இருந்தாங்க இந்த வசனம் பார்க்கல, இது அண்ணா சொன்னதானே. அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கொள்கை வகுத்து விட்டு ஆதாரத்தை தேடக்கூடியவர்கள் சுண்ணஜமா அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்வதை செய்பவர்கள், அல்லாஹ் சொல்வதை கொள்கையாக வகுக்கக்கூடியவர்கள் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்பாங்க, அதன்படி நடப்பாங்க, அதையே கொள்கையா வகுப்பாங்க. அதுதான் சுன்னத் ஜமாஅத். அந்த சுன்னத் ஜமாஅத் அவங்க இருக்க வச்சிருக்காங்க. காலமெல்லாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் ஈடாகாது. ஏன் தெரியுமா, எல்லா எத்தனையோ படைப்பு இருக்குது, அதுல சிறந்த படைப்பு மனித படைப்பு எல்லாம் மனுவன்டா. அப்புறம் அது முஸ்லிமா இருக்கிறது அது ஒரு சிறந்தது, அது அல்லாஹ் பண்ணுங்களை வாய்ப்புட்டா. அப்புறம் நபீர் நாம் சல்லதாசன் உண்மத்தில் கொண்டு வந்தான், வேற நம்மளை உண்மத்தில் கொண்டு போயிருக்காங்களா நம்மளை நபீர் நாம் சல்லதாசன் உண்மத்தில் கொண்டு வந்திருக்கிறான், அது ஒரு நியமத்து. இந்த இவ்வளவு நியமத்தினுடைய பிரயோஜனத்தை பெறுவதாக இருந்தால்
உருவத்தில் இருந்தாதான் மனிதனாக இருப்பவருடைய பிரயோஜனத்தையும் கருதுங்க, முஸ்லிமாக இருப்பவருடைய பிரயோஜனத்தையும் கருதுங்க. நபி நாம் சர்வாரசனுடைய உருவத்தினராக இருக்கிறோம் என்கிற பிரயோஜனத்தையும் அப்பதான் பெறுங்க. சுன்ன ஜமாத்து இல்ல இந்த எல்லா பிரயோஜனமும் இல்லாம இருக்கும். அதனாலதான் நபி நாம் சர்வாரசனம் அவருடைய உம்மத்திலே கொண்டு வந்தது, அது சுன்ன ஜமாத்திலே இருக்க வைத்தது. மிகப்பெரிய அல்லாஹ் செய்த நியமத் அப்படிங்கிறத இந்த நேரத்திலே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளை மாதிரி நீங்கள் எப்படிங்க நீங்கள் சொல்றீங்க? அவங்க மனிதர் அப்படி சொல்றோம், மனிதர் மனிதராக தான் வந்தாங்க. மாணிக்கம் கல்தான், கல்லெல்லாம் மாணிக்கமாகுமா? வைரம் கல்தான், கல்லெல்லாம் வைரமாகுமா? வைடூரியம் கல்தான், கல்லெல்லாம் வைடூரியங்களாக மாறுமா? நபிகள் சல்லல்லாஹு அவங்க கூட இருந்தவங்களே மற்றவங்க மாதிரி இல்லையாங்க. அவ்வளவு சிறப்பு சல்லல்லாஹு அவங்களுக்கு, அவ்வளவு நம்ம மாதிரி நீ எப்படி சொல்றீங்க? சரிங்க, சல்லல்லாஹு நம்ம மாதிரி இல்லையா, அவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கு. இது திருப்பழங்கிறது யாரு? அந்த இடத்துல சொல்லி சல்லல்லாஹு அவங்க கொண்டு போய் வைப்பாங்க. இது திருப்பழங்க யார சொல்றாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐயுக்கும் மிஸ்னி, உங்களில் யார் எண்ணி போட்டிருக்கிறார் திருப்பழங்கிறார். இதை நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த காலத்து பிள்ளை மாதிரி எல்லாம் போடும் ரொம்ப உஷாருங்க. சின்ன பிள்ளைகளோட திறமையை பார்த்துக்கிட்டு பெரியவங்க சொல்றாங்க, இவன் வயசுல ஒண்ணுமே தெரியாது, இவன் இவ்வளவு கௌரவமாவோட இருக்கிறான் அப்படின்னு எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அடிஞ்சாலும் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு திறமை இருக்குது. நம்ம ஏன் மார்க்கத்தையும் கொள்கையையும் கோட்பாட்டையும் சொல்லி கொடுக்க கூடாது. சின்ன பிள்ளையோட திறமைக்கும் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பையன் எக்ஸாம் பண்ணி படிச்சுட்டு போனான், அதுல தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போனோம். ஏன்னா தென்னை மரத்தை பத்தி கேட்பாங்க, அது எழுதுன்னு சொல்லி தென்னை மரத்தை பத்தி நல்லா தரவா படிச்சுட்டான். அது பிரயோஜனம் என்ன பழம் என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஆனது உட்காந்துட்டான். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தான். தென்னை மரத்தை பத்தி கேட்பாங்க, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதுக்கு வருந்துட்டாங்க. படிச்சுட்டு போனது தென்னை மரம், அங்க கேட்கப்பட்டது பசுமாடு. ஆனாலும் இவன் சதைக்கலையே, கொஞ்சம் கூட தேங்கலையே, தென்னை மரத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சான். கேட்டு பசுமாடு பத்தி தான், இவன் படிச்சு போனது அதை தானே, தென்னமரத்தை தானே எழுதுனாங்க. பிரயோஜனம் பலன்கள் எல்லாம் எழுதி கொடுத்து கடைசியில ஒரு ஜாய் கொடுத்துருக்கான், இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள் சொல்லுவான். அவ்வளவு திறம் இருக்கு நம்ம பிள்ளைகிட்ட. நம்ம தான் கல்வி ஞாபகம் கொடுக்காம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி வைக்கணும் மாசாக்களுக்கு ஒற்றுமையாக வாழ்.